டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் கொடுக்க போகிறேன். என்னால் இந்த லெக்சர் எவ்வளோ உனக்கு புரியிற மாதிரி கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரியா? ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆக்சிலரேஷன், முதல்ல என்னோட ஆக்சிலரேஷன் சொன்னால் இங்கே என்னோட நெட் ஆக்சிலரேஷன் அர்த்தம். அதாவது ஏசி பிளஸ் ஏடி, ஏசி பிளஸ் ஏடி இதுதான் ஆக்சிலரேஷன். இப்போ நான் எதுவுமே சொல்லலை, நான் ஜென்ரலாக இப்படி தானே எழுதுனேன். ஏசி பிளஸ் ஏடி. சப்போஸ் யூனிஃபார்மாக இருந்துச்சுன்னா இதை ஜீரோ ஆக்கிறேன், யூனிஃபார்மாக இல்லைன்னா இதோட வேல்யூ வச்சுக்கோ. வெரி குட். இப்போ டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன் என்னது? ஏடி. இது ஆக்சுவலாக என்னது? ஏடி என்னது? ஏடி பார்த்தனா டிவி பை டிடி. இந்த வி வந்து வெலாசிட்டி கிடையாது, இது என்னது? ஸ்பீடு. இது என்னது? ஸ்பீடு. அப்போ உனக்கு வேணும்னா இதுக்கு வந்து நீ என்ன போட்டுக்கலாம்? ஆர் இன்ட்டு ஆல்ஃபா. அப்படி இல்லைன்னா ஆர் இன்ட்டு டி ஒமேகா பை டிடி. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆங்குலர் ஆக்சிலரேஷன். ஆங்குலர் ஆக்சிலரேஷன் சொன்னால் ஆல்ஃபா. ஆல்ஃபா என்னது? டி ஒமேகா பை டிடி. ஓகேவா? ஃபைனல் டைப் ஆஃப் ஆக்சிலரேஷன் சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன். சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன் என்னது? வி ஸ்கொயர் பை ஆர், ஒமேகா ஸ்கொயர் ஆர், ஒமேகா இன்டு வி. இதுதான் சென்ட்ரிபிடல் ஆக்சிலரேஷன். சரியா? நல்லா பார், பேஜ் ஃபுல் ஆக்சிலரேஷன் தான், பட் ஒவ்வொரு ஆக்சிலரேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, புரிஞ்சுக்கோ. சம்பத், நீ கீழே என்ன பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்க்குறியா? அப்புறம் என்ன பார்க்குற? இங்கே கீ, இங்கே காலில் தான் உனக்கு போர்டு இருக்கா? சரியா? இப்போ ஆக்சிலரேஷன் இன் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொன்னால் என்ன அர்த்தம்? என்னோட ஆக்சிலரேஷன், நெட் ஆக்சிலரேஷன் என்னவா இருக்க போகுது? ஏசி பிளஸ் ஏடி. ஏடியோட வேல்யூ ஜீரோ. யூனிஃபார்ம் இன் நான் சென் நான் சென் நான் யூனிஃபார்ம் ஆக்சில் என்னடா சொல்லிட்டு இருக்க? நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் சொன்னா சென்ட்ரிபிடல் பிளஸ் டேஞ்சென்ஷியல். ஓகேவா? வெரி குட். டைரக்ஷன் ஆஃப் வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன். வெலாசிட்டியோட டைரக்ஷனும் ஆக்சிலரேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்க போகுது? ஒரே பேஜில் நான் சொல்லிடுறேன். இது ஒரு சர்க்குலர் மோஷன், இது என்னோட வெலாசிட்டி. ஓகேவா? வெலாசிட்டி கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும். சரியா? ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் போதும் அதே டைரக்ஷன் தானே வெலாசிட்டி இருக்கும், கரெக்டாக இல்லையா? நீ முன்னாடி போகிற வெலாசிட்டி பின்னாடி இருக்க முடியுமா? பின்னாடி இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ வெலாசிட்டி வந்து முன்னாடி தான் இருக்கும், கரெக்டாக இல்லையா? சரி, இப்போ ஒரு பார்ட்டிக்கலுக்கு முன்னாடி போகணும்னு ஆசை, இங்கே ஒரு ஆக்சிலரேஷன் ஆக்ட் ஆகுது. என்ன ஆக்ட் ஆகுது? ஆக்சிலரேஷன். அதாவது நீ முன்னாடி போகணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, நான் பின்னாலேருந்து தள்ளுறேன். அப்போ நீ எந்த டைரக்ஷனில் போகணும்னு ஆசைப்படுறேன், நான் அதே டைரக்ஷனில் என்ன பண்ணிட்டேன்? தள்ளுறேன். அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒரு ஆக்சிலரேஷன் இருக்குது. இந்த ஆக்சிலரேஷன் என்ன ஆக்சிலரேஷன்? டேஞ்சென்ஷியல் ஆக்சிலரேஷன். ஓகேவா? என்னோட ஏசி எப்படி இருக்க போகுது? ஏசி வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் தான். ஏசி எப்படி இருக்கும்? டுவர்ட்ஸ் த சென்டர். சரி, இப்போ நல்லா பாரு, நீ ஒரு டைரக்ஷனில் போய்கிட்டு இருந்த, நான் உனக்கு பின்னாலேருந்து தள்ளுறேன். தள்ளுனா உன் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நல்லா நீ ஆவச்சுக்கோ, ஏடி அண்ட் வி இன் சேம் டைரக்ஷன், ஆக்சிலரேஷனும் வெலாசிட்டியும் சேம் டைரக்ஷனில் இருந்தால், வெலாசிட்டி என்ன ஆகும்? வெலாசிட்டி என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இங்கே ஏடியே வராதுல்ல. அப்போ இது நான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தானே, கரெக்டாக இல்லையா? இப்போ நான் யூனிஃபார்ம் நடத்துனதுக்கு அப்புறம் தானே இது நடத்திக்கிட்டு இருக்கேன் உனக்கு. அப்போ சப்போஸ் யூனிஃபார்ம்னு சொன்னால் இங்கே வர ஏடி ஜீரோ, ஏடி ஜீரோன்னு சொன்னால் ஸ்பீடே மாறாது, புரியுதா? ஓகே, அப்போ வெலாசிட்டி என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ என் ரிசல்ட் எப்படி இருக்க போகுது? ரிசல்ட் என்னது? இங்கிட்டு இருக்கும். அப்போ என்னோட ஆல்ஃபாவோட வேல்யூ என்னவா இருக்கும்? என்னோட ஆல்ஃபா தீட்டா. தீட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, தீட்டாவோட வேல்யூ வந்து ஜீரோவில் விட அதிகமாக இருக்கலாம். என்னவா இருக்கலாம்? வெரி குட், 90 விட கம்மியாக இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். ஓகேவா? வெரி குட். இப்போ பார், இன்னொரு கேஸ் எடுத்துக்கிறேன். பார்ட்டிகள் அகெயின் இந்த டைரக்ஷனில் போகுது.
இப்போ என்ன நடக்கலான்னா நீ முன்னாடி போகணும்னு ஆசைப்படுற பின்னாடி நான் ஆக்சலரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுறேன் நெகட்டிவ் டைரக்ஷனில் ஆக்சலரேட் பண்ணுறேன் புரியுதா அப்போ ஸ்பீட் என்ன ஆகும் ஸ்பீட் என்ன ஆகும் கம்மி ஆகும் ஆஸ் யூஷுவல் என்னோட சர்க்குலர் மோஷன் எப்படி இருக்க போகுது என்னோட சென்ட்ரிபியல் ஆக்சிலரேஷன் டுவர்ட்ஸ் த சென்டர் தான் இப்போ ரெண்டு வெக்டார் இருக்கேன்ட்டு இது ஒரு வெக்டார் இது ஒரு வெக்டார் அப்போ ரிசல்டன்ட் எப்படி வரும் ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த மாதிரி வரும் அப்போ என்னோட ஆங்கிள் பார்த்தோன்னா இதை என்னோட ஆங்கிள் எவ்வளோ தீட்டா ஓகேவா அப்போ நல்லா நீ வச்சுக்கோ சப்போஸ் என்னோட ஏடி அண்ட் வெலாசிட்டி ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் என் வெலாசிட்டி என்ன ஆகும் டிக்ரீசிங் என்னோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் கண்டிப்பாக 90 விட அதிகமாக தான் இருக்கும் 90 விட அதிகமாக இருக்கும் 180 விட கம்மியாக இருக்கும் ஓகேவா டவுட் இருக்கா வெரி குட் வீட்டில் போய் நோட் பண்ணிக்கோ